தொடர்ந்து பேசுவோம் என்ற விவாதத்தில் விட்டுவிட்டு பெய்யும் வடகிழக்கு பருவமழையும் தற்போதைய நிலையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முடுக்கிவிடப்பட்ட நிவாரண பணிகளில் எப்படிப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து இரு தினங்களாக லேசான மழை இருந்த வண்ணம் இருந்தது. இன்றைக்கு மீண்டும் தமிழகத்தில் நேற்று மாலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்திருப்பது, இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது என்ற நிலை ஒருபுறம் இருக்கிறது. இப்படி இன்றைக்கு தொடர்ந்து இந்த வெள்ள நிவாரண பணிகள் ஒருபுறம் முடக்கிவிடப்பட்டாலும் கூட எல்லா குடும்பங்களுக்கும் நிவாரண பணிகள் நிவாரண தொகையை செலுத்த முடியாமல் அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. போதிய நிதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா, அல்லது மத்திய அரசுடைய எதிர்நோக்கி இருக்கிறதா என்பதான ஒரு பார்வை இருந்து என்று சொன்னால், உண்மையிலே மத்திய அரசு இந்த தமிழகத்தினுடைய வெள்ள நிவாரணத்திற்காக மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கான மனநிலையோடு தயாராக இருக்கிறதா, உங்கள் பார்வை என்ன? மத்திய அரசு கண்டிப்பாக தயாராக இருக்கிறது. இது முதல் ரவுண்ட்லயே நான் சொல்லிட்டேன். நிச்சயமாக இவர்கள் எத்தனை கோடி கேட்கிறார்களோ அதில் நிச்சயமாக அதை ஆராய்ந்து அதற்கு உட்பட்ட மத்தியிலிருந்து ஏற்கனவே ஒரு குழு வந்திருக்கு. அது தினமும் மூன்றாவது நாளாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுப்பார்கள், மாநில அரசும் ஒரு அறிக்கையை தரும். இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எத்தனை கொடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக கொடுப்பார்கள். இதில் எந்த விதமான தயக்கமோ அல்லது எதிர்பார்ப்போ வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த வித கவலையும் பட தேவை அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொன்று ஒரு வார்த்தை சொன்னீங்க, முன்னெச்சரிக்கை தயாராக இருந்தால், முதல்ல மக்கள் இப்போ இமீடியட்டாக எதிர்பார்க்கறது காசு கிடையாது. தண்ணியில் தத்தளிச்சுருக்கோம், தண்ணியில் தத்தளிச்சிருக்கோம், இந்தா 100 ரூபா வச்சுக்கோ நான் கொடுத்தா வாங்கி பார்க்க தயாராக இருப்பான், அது இல்லை. இன்றைக்கு தத்தளிக்கிற மனதிற்கு உடனடியாக தண்ணீர் வடிய வேண்டும். அவர்களுக்கு தண்ணீர் வடிவதற்கு உண்டான நடவடிக்கை உடனடியாக மாநில அரசு எடுக்க வேண்டும். இப்போ நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, மாநில அரசு மட்டும் குறை சொல்லக்கூடாதா என்று சொன்னால் அதிகாரிகள் நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு இடத்துல ஒரு காவாய் வந்து இந்த மாதிரி அடைக்கப்பட்டது நடந்த விஷயத்த எங்கிட்ட சொல்றேன் பாருங்க. கவுன்சிலருக்குள்ளேயே ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலருக்குள்ளேயே நான் வந்து பர்சனலாக பாதிக்கப்பட்டேன், இடுப்பட தண்ணியில் பாதிக்கப்பட்டு நான் ஒரு முதியோரில் வச்சுருக்கேன், அதில் இருக்கிற மக்களை நான் வந்து வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக எடுத்து சென்றேன். முதல் நாள் பார்த்த வடியில் தண்ணி, மறுநாள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை வேறு இடத்துக்கு கொண்டேன். அந்த இடத்துல ஏன் தண்ணி தேங்கிடுச்சுன்னா, இவ்வளோ வருஷமாக தேங்கலை, இந்த மழைக்கும் தேங்கி இருக்காது, ஆனால் மேலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கீழ்ப்பகுதியில் போக வேண்டிய ஒரு கவுன்சிலர் வந்து, அந்த மக்கள் வந்து எப்போதுமே அங்கே பாட்டர் லாகிங் ஏரியாது, அந்த இடத்து மக்கள் வந்து அடைச்சிட்டாங்க, தண்ணி வரக்கூடாதுன்ட்டு காவாய் அடைச்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு, வர தண்ணி எல்லாம் உள்ளே ஏறிச்சு. உள்ளே ஏறினவுடனே அந்த ரிவர்ஸ் ஆகி மேலே வந்தது. அது ஒரு டிவிஷன், அது 12வது ஜோன் அது. அதுக்கு மேல இன்னொரு அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடுவிலேயும் இந்த மாதிரி அரசுகள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து மக்கள் இப்போ நேச்சுரல் வாட்டர்வே சார், இது இந்த வழியாகத்தான் நீர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியில வேற ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடத்துல ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலர் இருந்தால் நீ அதை தண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னால் அது என்ன நியாயம்? நீங்க சொல்லுது ஒரு ஏரியாக்குள்ள நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். இல்ல, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சார். இந்த மாதிரி எத்தனை இடத்துல நடந்திருக்கு? இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி ஒரு பெரிய ஏரி, அந்த இடத்துல நேச்சுரலாவே ஒரு பக்கம் உடஞ்சது போக. இல்ல, நீங்க இந்த ஆதரவு படுறீங்க சார், நீங்க சொன்னீங்க ரெண்டு அதிமுகவுடைய கவுன்சிலர்கள் யாரோ வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, இடத்தை இடத்தை மடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்புறம் மொத்த தண்ணி வடிஞ்சு, அதுக்கு காரணம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட ரெண்டு பகுதியில் இருக்கிற கவுன்சிலரும் வந்து சண்டை பிடிச்சி அதிகாரிகள் போட்டு பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இல்ல சார், என்னோட கேள்வி என்னன்னா, பெரிய மதக இருக்கு சார், தண்ணி கஷிங் வாட்டர் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல முனையில ஒரு இடத்துல அடைப்பு இருந்தனால அந்த அடைப்பை எடுத்துட்டா தண்ணி போயிடும், உண்மையா இல்லையா? அந்த அடைப்பை தடுத்து நிறுத்துவது யார்? பொறுப்பு அங்க நிதி பற்றாக்குறை இருக்கு, இது மத்திய அரசு தர வேண்டிய நிதி உடனடியான தேவை இல்லை, நிதி வந்து பிறகுதான் தேவை. நிவாரணம் தேவை. என்ன நிவாரணம் தேவை? நடவடிக்கை மாநகராட்சி 1000 குறை சொன்னாலும் ஒரு விஷயம் தமிழக அரசு நல்லா பண்ணாங்க, என்னன்னா
முதல்ல எல்லா இடத்துக்கும் சாம்பார் சாதம் புளி சாதம் போட்டலாம் ஃபர்ஸ்ட் வந்தது. ரெண்டாவது வந்து மக்கள் எதிர்பார்க்கறது உதவித்தொகை தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். இன்னைக்கு வந்து எப்படி தெரியுமா, மக்களுக்கு தேவை உணவு உதவித்தொகை, உணவு கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துலயும், தண்ணீர் அகற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடத்துல குறைகள் இருக்கு, நானே சொல்றேன் குறை இருக்கிற இடத்துல லிஸ்ட் போட்டுறேன். தண்ணி அகற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரைவேட் மோட்டர் வச்சு பண்ண சொன்னோம், பிரைவேட் மோட்டர் வச்சு பண்ணல, கவர்மெண்ட் மோட்டர் வச்சு பண்றாங்க. பிரைவேட் மோட்டர் வாடகை எடுத்து மீதி தண்ணி அகற்றணும். இன்றைக்கு தமிழக அரசு கிட்ட நிதி பற்றாக்குறை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டெபிசிட் இப்போ இருக்கு. மத்திய அரசு கிட்ட 2,000 கோடி ரூபாய் தமிழக அரசு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணுதான் எதிர்பார்க்கறாங்க, மத்திய அரசு வட இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் செய்யாம தமிழ்நாடுக்கு தமிழர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா 2,000 கோடி ரூபாய உடனடியா ஒதுக்கணும். ரெண்டாவது தமிழக அரசு செய்ய வேண்டிய பணி என்னன்னா, ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்கும் 5,000 ரூபாய் உடனடியா வழங்கணும். பணம் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் அவங்களுடைய உணவு பண்டங்களையோ பொருளையோ வாங்க முடியும். சரி, அதான் உண்மைதான். திரு பொம்மல் சீனிவாசன் சொன்னதை போல இன்றைக்கு நிறைய நிறைய பொதுமக்களும் கூட எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நிவாரண தொகை வந்தால் நிச்சயமாக பாதிப்பில் இருந்து ஓரளவு நம்ம அந்த பாதிப்பை சரிகட்டி விட முடியும், இழப்பை நாம் சரிகட்டி கொள்ள முடியும் இருக்கிறார்கள் என்றதற்கு தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் நிற்பிருக்கார். அவருடைய கருத்துக்கள் கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். அப்துல் முன்னாள் எலெக்ஷன் டைம்ல பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நான் ஓட்டிடலான்னு சொல்லி இந்த இதுல வந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டு இன்னைக்கு மக்கள் திண்டாடி நிக்கிறாங்க. இதை நான் கண்ணால பார்த்தேன் போய். சரிங்க, இல்ல நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீர்கள், என்ன செய்யலாம் எதிர்பார்க்கிறீர்கள்? அதான் இவங்க வந்து தொலைநோக்கு பார்வை, அதாவது அசால்ட்டா விட்டுட்டாங்க மக்களை. பாதிப்பு அடைஞ்ச உடனே தப்பிச்சுக்க பாக்குறாங்க, மத்தவங்க மேல பழிய போட்டு. இதனால ஆளுங்கட்சியின் தான் இது முழு பொறுப்பு. சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையில் சொன்னதை போல இன்றைக்கு ஆளுங்கட்சி என்பதாக அவருடைய அரசு எந்திரம் என்பதோடு தொய்வு இருக்கிறது. எனவே அதற்கான விஷயங்களை மக்கள் மீது திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்பதாக அவருடைய பார்வை இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலான குற்றச்சாட்டு கொண்டது. தொடர்ந்து ஆட்சி பிடத்திலிருந்த திராவிட கட்சிகளுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு வெள்ள சேதத்துக்கு ஆளாகியிருக்கிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த குற்றச்சாட்டு நியாயம் தானா என்பதை உங்கள் பதிவு என்ன? நியாயம் தானே. இப்போ எந்த வகையில் நியாயம்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை போய் பார்க்குறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்க்குறாரு. அந்த இடத்துல அந்த பொருள் உற்பத்தியான பொருட்கள் வெளியே செல்லக்கூட முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அப்போது யாருக்கு பாதிப்பு? அந்த உற்பத்தியாளருக்கு பாதிப்பு, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பாதிப்பு. அந்த தொழிலாளருக்கு பாதிப்பு ஏற்படும் போது தொடர்ந்து அந்த சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போது இந்த மாதிரி ஒரு இந்த எஸ்டேட்டில் தண்ணீரெல்லாம் உடனடியாக போக்குவதற்கு அந்த அதிகாரிகள் செயல்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? இது நியாயமான நிலையா இல்லையா? இல்ல இல்ல, நியாயமான விலையதான், நியாயமான இல்ல இல்ல. நீங்க இது கேட்கிறது கேள்வி, உங்களுடைய கேள்வி நியாயமானதாக உங்கள் பார்வைப்பட்டாலும் கூட, இன்றைக்கு ஒரு மாநிலம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு வரிந்து கட்டி கொண்டு உடனடியாக முதல் நிவாரணமாக நாங்கள் இவ்வளவு தொகையை தருகிறோம், அதற்கு அப்புறம் அதற்கு அடுத்தால் போல் ஒருவேளை நிவாரணத்தினுடைய பணிகளை மத்திய அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்துவிட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இவர்கள் கொடுக்கிற இவ்வளவு வெள்ளச்சத்து பாதிப்பு ஏற்பட்டுகின்ற ஆய்வறிக்கையின் பிறகு அடுத்தபடியாக அடுத்த கட்ட நிதி செய்யலாம். ஆனால் இதுவரை மத்திய அரசு ஒரு 1 ரூபாய் தராமல் இருக்கிறது முதல் முறையாக இப்பொழுதுதான் இன்றைக்கு காலையில தான் 2,000 கோடி ரூபாய் வந்து நிவாரணம்னு இப்பதான் நியூஸே வெளில வருது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ் வெளில வரும் போது அமைச்சர்கள் எத்தனை நாள் பார்வையிட்டு கொண்டிருக்காங்க சார்? தப்பு சார், மத்திய மாநில அரசு ரெண்டுமே அதிமுக அரசு ஏன் நாள் மௌனம் காத்துச்சு? முதல் கட்டமாகச்சும் ஒரு குறைந்தபட்சம் 1,000 கோடி ஒதுக்கணும் கேட்டுக்கணுமா இல்லையா? பெண்கள் இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, மாதவிடாய் இருந்தவங்க இருக்காங்க, கை குழந்தை வச்சிருக்காங்க, பால் குழந்தை கொடுக்குறவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க.
அவங்க வந்து எல்லாரும் பேட்டி கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த ஸ்கூல்ல 2000 தான் அட்லீஸ்ட் அதாவது பாதி பேர் அடுத்த ஸ்கூல்ல போறாங்க. பாதி பேர் அடுத்த ஸ்கூல்ல கொண்டு போறாங்க தவிர ஸ்கூல் 2000 போறாங்க. அவர் சொல்லுடைய தாக்கத்தினுடைய ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டு விட்டோம் என்பதற்காக ஒரு செய்தி சொல்கிறீர்கள். ஆனால் பாதி பேர் அந்த பாதி பேர் வேற ஸ்கூல் கட்டு போறோம். அதான் தீர்வு தவிர சரி 2000 பாதி சார் ஈ டாய்லெட் இருக்கு அதெல்லாம் வைக்கலாமே. அதனால சும்மா பேர்லவுக்கு அவங்களுக்கு தேவை எல்லாம் பார்க்கல. மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை அவங்க திருப்தியா இருக்காங்க இல்லையா இது இத பத்தி அக்கறையே செலுத்தல சார். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா வீராணி பிரச்சனை எடுத்துங்க அதுக்காக வந்து அரசாங்கம் நிதி ஒதுக்கிடுச்சு 40 கோடி ரூபாய் அந்த நிதியே செலவு பண்ணல. அதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க நிச்சயமா வந்து பல இடங்களில் பாதிப்பு வந்து சரி ஒதுக்கப்பட்ட நிதிகளை முறையாக செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டதனால் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த பார்வை சரியானதுதானா என்பதை குறித்த கருத்துக்களை திரு ரவிக்குமார் நீங்கள் விளக்க சொல்லலாம். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிற ஐயா வணக்கம் உரிமை குரல். ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க எங்கிருந்து அழைக்கிறீங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணன் பம்மல் பல்லாரம் பம்மல். ஆ சொல்லுங்க சார் கிருஷ்ணன் சார் பம்மல்ல இருந்து சொல்லுங்க சார். அதான் சொன்னேன் இப்ப ஒரு வின் டிவில ரேஷன் கடை பத்தி பேசினாரு. சரிங்க. ரேஷன் கார்டை வச்சு குடுக்கறது அதெல்லாம் வந்து இப்ப உள்ள ரேஷன் கார்டே நிறைய கம்பல் கார்டு தான். சரி அரசு இயந்திரத்துல வந்து வேலை செஞ்சு 20,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க அரிசி கார்டு வச்சிருக்காங்க. சரி சரி. பிரைவேட் கம்பெனில 1500 ரூபாய் சம்பளம் வாங்கணும் சக்கர கார்டு நீங்க ஆசு இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கா அவன் சக்கர கார்டு வச்சிருக்கான். சரிங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணி ப்ராப்பரா கார்டு கொடுக்கறது இன்னைக்கு ஆளே கிடையாது. சரி. பழைய கார்டு வந்து எடுத்துக்கிறாங்க அதை வச்சு ஒண்ணு இது இதை விட்டுருங்க ரேஷன் கார்டு. சரி. ரெண்டாவது இந்த நிவாரணம் சொல்றாங்க இல்லையா, இந்த நிவாரணம் 1960 ராம்நல்ல இருந்தேன் அப்ப வந்து பெரிய கம்மா உடஞ்சு ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. காங்கிரஸ் பேரில் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து யாரு பாதிக்கப்பட்டாலும் நிவாரண தொகையோ அவங்களுக்கு துணிமணியோ கொடுத்துட்டு போனாங்க. இப்ப அந்த மாதிரி செய்யறது கிடையாது. இது ஓட்டு வேணும்னா வீடு வீடா வந்து கேக்குறாங்க எல்லாரும் எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் எல்லாரும் வராங்க. பாதிக்கப்பட்ட அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க ஒரு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க நாங்க கலெக்ட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அதுல பாதி பேர் கொடுத்து பாதி பேர் சுட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் உண்மையா நடக்கிறது. சரி முறைகேடுகள் நடுவதற்கு இது சாத்தியமாக அமைந்து விடும் என்பதாக உங்கள் பதிவு இருக்கிறது. சரி இல்ல அரசுக்கு எப்படி எல்லாம் வழங்குவதற்கான சூழல் இருக்கிறது. முதலில் வழங்குவதற்கு தயாரா இருக்கிறதா என்பது அரசு நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ரேஷன் கார்டு எல்லாமே அடிச்சுட்டு போச்சு வெள்ளம். சரி 5000 குடிசையில அடிச்சுட்டு போயிருச்சு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அவங்க எங்க போய் ரேஷன் கார்டு எடுப்பாங்க? அதனால இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால அதெல்லாம் பார்க்க கூடாது. பாதிக்கப்பட்டா கொடுக்கணும். இப்ப 5000 குடிசைகள் முழுமையா பாதிச்சுன்னு சொன்னாங்க. அதனால கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுங்க. அதுக்காக நிவாரண தொகை கேட்கிறோம். அப்பதான் இந்த பிரச்சனையை வச்சாச்சு அந்த அவங்களுடைய அந்த மக்களுடைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் மழை நீர் சேமிக்கப்படாமல் வீணாக போகிற தண்ணீரை உபரி நீர்களை சேர்ப்பதற்கான கலப்பணியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக செயல்பட்டதா என்பதை திருப்தி அளிக்க அளவுக்கு இல்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட அரசு இயந்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான மழையை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இந்த அரசு இயந்திரம் இந்த நிவாரணங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது ஒரு தலா குடும்பம் ஒன்றுக்கு இவ்வளவு ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னை நகர மக்கள் எல்லாம் மிகப்பெரிய இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கங்களை பூர்த்தி செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? ஒற்றை கேள்வி. இன்னைக்கு ஒரு ஸ்டோரி படிச்சேன். என்னடா அதாவது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு காடை உருவாகணும்னு சொல்லிட்டு சில குரங்கெல்லாம் வந்து என்னன்னா மாமரம் நட்டுதான். மாமரம் நட்டோன்னே சரி அந்த மாங்கொட்டைகள்லாம் போட்டு வளர்றதுக்காக போனோன்னே வளர்ந்துச்சான்னு பார்த்து ஒரு வாட்டி பார்த்து வேறு ஒன்று வளரல வளரணும் அந்த மாமரம் வளரவே வளரும். தேர்ஃபோர் இன்னைக்கு ஒரு பேப்பரில் படித்தாது. ஸோ யூ நீட் டு வெயிட். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மழை வெள்ளத்தை அவர்கள் பார்வையிட்ட பிறகு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை எல்லா பத்திரிகையும் வந்தது எல்லாருமே பார்த்தாங்க. இதுல யாரும் மறைக்க முடியாது, இது உண்மை. சரி 23ஆம் தேதி தான் இந்த வெள்ள அறிக்கையை அதிகாரிகள் பார்த்து என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அவங்க என்னைக்கு அவங்க தொகுதிக்கு போனாலும் மத்த இடத்துக்கு போனாலும் அன்னைக்கே இட்ஸ் வெரி மேட் இட் வெரி கிளியர்.
நிர்மலா சீதாராமன் வராங்க வந்து பார்த்துட்டு இந்த இதெல்லாம் வந்தோம்னா அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது நாள் வரையில் அவங்க தான் தெளிவாக இதுக்கு முன்னாடி சொன்னது, முதல்வர் வந்து சொன்னது வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அனைத்து அதிகாரிகளும் வெள்ள சேதத்தை துல்லியமாக கணக்கிட்டு 23ஆம் தேதி அறிக்கை, ஏன்னா இன்னும் இது வந்து நீங்கள் ஸ்டாப் ஆகல, இன்னைக்கு மழை பெய்யுது நாளைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க நாளைக்கு விட்டுருக்காங்க. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து ஒரு முடிஞ்சிச்சு அதே மாதிரி அதை வந்து உடனே பண்ண முடியாது. 23ஆம் தேதின்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓவர் ஸோ ஒரே நாளில் குத்துறாங்கன்னா இவர் ஒரே நாளில் எப்படி பண்ணாரு? இவர் அங்கே போனாரா, இங்கே போனாரா, இங்கே மடிப்பாகத்து உள்ளே போனாரா, கீழே போனாரா, சந்தில் போனாரா, தாண்டி போனாரா, உச்சி போனாரெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அரசு வந்து மூழ்கி இருக்குன்னு சொல்லுவீங்க, எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் டைம்லாம் கொடுக்க மாட்டேன். இன்ஸ்டண்டாக என்னை வச்சு நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்தா இதை கொடுத்து நீங்களே சொல்லுங்க, அரசே தேவை நீங்கள் சொல்லிடலாம். ஆக 23ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு வந்து நிர்மலா சீதாராமன் இது இது நாள் வரையில் தாக்கல் செய்ய எங்கே தாக்கல் செய்ய முடியும், அதை 23ஆம் தேதின்னு டெட்லைன் போட்டாங்க. இன்னைக்கு வந்து தே மேட் அ ரெக்வஸ்ட் 2000 crores அதை வந்து ஏற்கனவே அவங்க வந்து பிரதமர் இல்லாதனால கரெக்டான மெத்தடில் வந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தொலைபேசி வழியாக இது பண்ணாங்க. அவர் ஆவணம் செய்வதாக சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவங்க அறிக்கை கொடுக்க போகிறாங்க. அது வந்து அவங்க அவங்க ஒரு அறிக்கையை வச்சு மேட்ச் பண்ணி சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப 51 வந்து கஷ்டப்படுதுன்னா நீங்கள் கொடுக்குறது நீங்கள் பிஜேபிலேருந்து எடுத்து கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லியே. நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கிதுன்னு சொல்கிறீங்களே ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல மோட்டர் பைப் வைக்கல, இந்த இடத்துல பணியே நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரலன்னா அந்த இடத்தை பார்வையிட்டு இந்த இடத்தில் எல்லா அமைச்சர்களும் எல்லா அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர் வளர்மதி, அமைச்சர் கோகுல இந்திரா, எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து கொசு வரக்கூடாது, டிசீஸ் வரக்கூடாது, நீங்க வந்து ஆல்ரெடி பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்க முடியாது சார். கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா இமீடியட் ரெஸ்கியூ வந்து 500 people இருக்காங்க. உடனே அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுவார்னா கோ டு ஒரு ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க, அங்க 2 டாய்லெட் தான் ஆல்ரெடி இருக்கு, ஏற்கனவே 10 டாய்லெட் இல்ல. அவர் பம்மல் இவர் சொன்ன மாதிரி வேணா அதை வந்து குறைகளை சொல்லும் போது ஓகே நீங்க இந்த ஸ்கூலுக்கு போங்க, நீங்க ஒரே ஒருத்தர் சொல்லிட்டாங்க பிறந்து விட்டாலும் எல்லாத்தையும் குறைதான் சொல்லுவாங்க. பணிகளே ஆளும் கட்சி மீது எதிர்கட்சியிலும் எதிர்கட்சி மீது ஆளும் கட்சியிலும் சொல்ல வேண்டாம். சரி 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 எதிர்நோக்கை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அரசு தங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்களை முடக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமான மழை வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே தொய்வு சில நேரங்களில் இருக்கத்தான் செய்யும். அதை கடைந்து இன்னும் துரிதமான பணிகளை எதிர்நோக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது என்றதான ஒரு செய்தி. பெரிய செயலுங்க. மாவட்டத்துக்கு 1 கோடி சொல்லுங்க சார், மாவட்டத்துக்கு 1 கோடி கொடு சொல்லுங்க. ஒரு நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எலெக்ஷன் நிதியை மாவட்டத்துக்கு 1 கோடி வாங்குற கட்சி வந்து மாவட்டத்துக்கு 2 கோடி கொடு சொல்லுங்க. சரி சார், நீங்க வந்து நீங்க அரசியல் கட்சி 1 கோடி அரசியல் கட்சி குறைகளை சொல்லாம ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிளான் போடணும், ஒரு நீண்ட கால திட்டம் போட்டு இந்த தண்ணீர் எங்க போய் சேரணும் சொல்லுங்க. இந்த தண்ணி போய் சேர வேண்டிய இடம் எது? ஏரிகளை போய் இணைக்கிறதுன்ற விஷயம் நிகழ்ச்சி நிறைவு வந்திருக்கிறோம். சரி, நிகழ்ச்சி நிறைவு வந்திருக்கிறோம். ஒற்றை வரியில் கேட்கிறேன், இந்த நிவாரண பணிகளில் அரசினுடைய பணிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு வரியில் உங்கள் விமர்சனம் என்ன? அரசுடைய பணிகள் மொத்தம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா திருப்திகரமாக இல்லை. குறிப்பாக எனக்கு மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம், தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியிலே தொடர்ந்து தண்ணீரிலே மக்கள் இடுப்பளவு தண்ணீரில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த இடத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறதோ அதை ஊற்றுக்கண்ணை பார்த்து அந்த பிரச்சனையை களைய வேண்டும். அதுதான் என்னுடைய. எல்லா இடங்களிலும் பணிகள் மிக வேகமாக நடக்கிறது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து பண்ணல அப்படின்னா அந்த குறை தெரிவிக்கப்பட்டு நாலேஜ் வந்துச்சுன்னா இமீடியட்டா பண்ணுவோம். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் பாக்குறதா எங்களோட எண்ணமும். அதனால மக்களை வந்து தத்தளிக்க ஒண்ணுன்றது எந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் அந்த மாதிரி நினைக்காது. ஆகையால் நீங்க நிவாரணங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை எங்கள் கருத்து மத்திய அரசு கோரிக்கை வைத்திருக்கும். அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்களை சமர்ப்பித்து இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தமிழக முதல்வர்
அம்மா அவர்களை போல யாராலும் கணித்து முடிவெடுக்க முடியாது என்பதை கூறுகிறேன். சரி, உங்கள் ஒரு வரி. மிகப்பெரிய பாதிப்பை நிவாரணப் பணியில் முடித்துவிட வேண்டும். குடிசை இருந்தவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள். சரி, உங்கள் பார்வை. சிறு சிறு குறைகள் இருந்தாலும் கூட, ஒரு சில இடங்கள் நிவாரணப் பணி நடக்காமல் இருந்தாலும் கூட 75-80% நிவாரணப் பணிகள் நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் வந்தாங்க, எல்லா இடத்துலையும் உணவுப் பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி பெருங்குளத்தூர் கிழக்கு தாம்பரத்தில் புகார் பண்ண அப்புறம் அமைச்சர் உள்பட எல்லாரும் கிழக்கு தாம்பரம் சேலையூர்லாம் வந்தாங்க. எல்லாருமே வராமலாம் கிடையாது. சரி, கிழக்கு தாம்பரம் மடிப்பாக்கத்தில் நம்மளே குற்றம் சாட்டணும். நானே குற்றம் சாட்டினேன். கிழக்கு தாம்பரம் சுற்றியுள்ள பகுதியில் அரசு செயல்பட நானே குற்றம் சாட்டினேன். நான் குற்றம் சாட்டிய பிறகு கிழக்கு தாம்பரம் பகுதியில் துரிதமாக வேலை நடந்திருக்கு. நம்ம பேசின அடுத்த நாள் தீயணைப்படை வந்து ஃப்ளாட்டு மேலே இருக்கிற மக்கள்லாம் கீழே இருக்கிற கண்ணால் பார்த்தேன். சில சில குறைகள் இருக்குது. குறைகளை பேசாமல் மக்களுக்கு இன்னும் நிவாரணப் பணியை துரிதப்படுத்தணும். மத்திய அரசு இனி வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. 1 ரூபாய் கூட கொடுக்காத மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுக்கணும். மாநில அரசு எல்லா குடும்பத்துக்கும் நீங்கள் ரேஷன் கார்டாக நேரில் போய் கொடுக்கணும் தெரியாது. ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட காசு இல்லை, உணவு இல்லை, தண்ணியில் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ தான் தண்ணி வடிஞ்சிருக்குது, ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. மக்களுக்கு பணம் வழங்கப்படணும், இடிந்த வீடுகள் கட்டித்தரப்படணும். அவங்க என்ன பாதிப்பு இருக்காங்களோ அதுக்கான காம்பன்சேஷன் மாநில அரசு கொடுக்கணும் வேண்டுகோள் எடுக்கிறேன். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய நினைவுக்காக ஒரு நிகழ்ச்சி வந்துவிட்டோம். சரி சரி, சரி, நிச்சயமாக இன்றைக்கு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். இந்த நிவாரண பணிகளை இன்னும் அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரண பணிகளை முழு அளவில் திருப்தியடையமாக அவர்கள் திருப்தியடையும் வகையிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதே நேரங்களில் மத்திய அரசும் உடனடியாக மாநிலத்தின் மீது கவனம் கொண்டு மாநில மத்தியருடைய அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டதுடைய நிஜ நிலையை உணர்ந்து கொண்டு உடனடியாக நிவாரணப் பணிகளை நிவாரணத் தொகையை வழங்கினால் மக்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு தமிழக அரசும் துரிதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் காத்திருக்கிறோம். எனவே இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.